வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கு 1480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாட்டின் ஒற்றுமை அமைதிக்கு கலாச்சார பன்முகத்தன்மையே முக்கிய உந்து சக்தியாக உள்ளது. சென்னை விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும், தில்லி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். கோவிட் வைரசால் பாதிக்கப்பட்ட யூகான் நகருக்கு மருத்துவ உதவிப் பொருட்களுடன் புறப்பட்டுச் சென்றது இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, திருச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள், 17 பதக்கங்களுடன் புனே பல்கலைக்கழகம் முதலிடம். விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் 2019 96வது பிரிவின் கீழ் அந்த யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக கடந்த அக்டோபர் 31 முதல் செயல்பட்டு வருகிறது. லடாக் மற்றொரு யூனியன் பிரதேசமாக அன்று முதல் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 2019 ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டு அச்சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் 37 சட்டங்களும் அங்கு பொருந்தும் வகையில் மாற்றியமைக்கவோ பின்பற்றவோ அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனிடையே அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், மாநிலங்களவையின் தேர்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளை ஏற்று வாடகைத்தாய் ஒழுங்குமுறை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி அந்நிய பெண்ணும் விரும்பினால் வாடகைத்தாயாக இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். வாடகைத்தாய் முறையை பயன்படுத்துவதற்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்ற பிரிவை நீக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகைத்தாய் காப்பீடு 16 மாதங்களில் இருந்து 36 மாதங்களாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம், தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா திருத்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தஞ்சாவூர், ஹரியானாவில் கண்ட்லி ஆகிய இடங்களில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் வழங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதுகாப்பு, பெட்ரோலியம், தகவல் தொடர்பு பொருட்கள் ஆகியவற்றில் இந்தியா மியான்மர் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1480 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று கடந்த 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இதனை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது சர்வதேச அளவில் ஜவுளி தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க உதவும் என்று கூறினார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா போர்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்திற்கு டிபிஇ எனப்படும் பொது நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படாமல் இருக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு துறைமுக பொறுப்புக் கழகம், தீன்தயாள் துறைமுக பொறுப்புக் கழகம் ஆகியவை இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஈரானில் உள்ள சாபர் துறைமுகத்தை உருவாக்கி பராமரிப்பதற்கான நிறுவனமாக இது செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் மத்திய கப்பல்துறை அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இயங்கவும்
அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்திற்கு 1480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2020-21 நிதியாண்டு முதல் 2023-24 நிதியாண்டு வரை ஜவுளித்துறை தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் இயக்கத்தை செயல்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும். ஜவுளித்துறை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு, மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், ஏற்றுமதி மேம்பாடு மற்றும் கல்வி பயிற்சி, திறன் மேம்பாடு என 4 கட்டங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் ஒற்றுமை, அமைதி மற்றும் வளத்திற்கு கலாச்சார பன்முகத்தன்மையே முக்கிய உந்து சக்தியாக உள்ளது என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னை கலாசேத்ரா நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் வயலின் கலைஞர் என் சந்திரசேகரனிற்கு அம்சத்மணி தியாகராஜா என்ற விருதை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் கலாச்சார பன்முகத்தன்மை எப்போதும் போற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களுக்கும் இடையே ஒருங்கிணைப்பும் புரிதலும் இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். பல்வேறு மொழிகளை பேசினாலும் வேறுபாடுடைய உணவு பழக்கங்கள் இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதை அவர் குறிப்பிட்டார். They follow our heritage. That's why I have a special liking for this state and for the people and this city. I'm delighted to be amongst you all, to present Hamsadhwani Tyagaraja Award to the violin maestro Sri M. Chandrasekaran. At the outset, let me extend my heartiest congratulations to Sri Chandrasekaran நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் முன்னிலையில் கலாச்சேத்திர கலைஞர்கள் மகா பட்டாபிஷேகம் என்ற நாடக நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 28வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மனித பண்பு, அறிவு சார்ந்த வளர்ச்சி, திறன் ஆகியவற்றைக் கொண்ட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். கல்வி மூலம் பெறப்படும் அறிவு மக்களை சமூக வாழ்க்கையுடன் இணைப்பதாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் ஜனநாயக ரீதியில் அமைதியாக போராட வேண்டும் என்றும், இல்லையெனில் அவர்களுடைய எதிர்காலம் பயனற்றுப் போகும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் 15,000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை அவர் வழங்கினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் குடியரசு துணைத் தலைவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன், பெஞ்சமின் உள்ளிட்டோர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தில்லியில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் பல்வேறு பகுதிகளில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், தில்லியில் அமைதி மற்றும் இயல்பு நிலையை ஏற்படுத்த காவல்துறையினர் உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமைதியும் நல்லிணக்கமும் நமது பண்பாடு என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தில்லியில் இயல்பு நிலை திரும்ப அமைதி காக்குமாறு வேண்டுகோள் விடுப்பதாக கூறியுள்ளார். வடகிழக்கு தில்லியில் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலைகள் குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தினார். இன்று முஜ்போர் பகுதியில் அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், இப்பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருக்க காவல்துறை தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார்.
தில்லி நிலவரம் குறித்து அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று விளக்கம் அளித்த முதலமைச்சர் கெஜ்ரிவால், வன்முறையை சமூக விரோத அமைப்புகள் தூண்டிவிடுவதாகவும் இதில் தில்லி மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார். அம்மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் வன்முறையை விரும்புவதில்லை என்று அவர் தெரிவித்தார். வன்முறையின் போது உயிரிழந்த தலைமை காவலர் ரத்தன்தாலுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கவும் அவர் உத்தரவிட்டார். அப்பகுதியில் தற்போது சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாக தில்லி காவல்துறை ஆணையர் அமுல்யா பட்நாயக் தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட ஜாப்ராபாத் பகுதியில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார். வன்முறை ஏற்படாமல் இருக்க மூத்த அதிகாரிகள் அங்கு முகாமிட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக வன்முறை நிகழ்ந்த பாபர்பூர், ஜோடிப்பூர், மச்பூர் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினார்கள். இதனிடையே வன்முறை பாதிக்கப்பட்ட இடங்களில் நாளை நடைபெறவிருந்த CBSE தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இத்தேர்வுகள் நடைபெறும் தேதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என CBSE தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை புதுதில்லியில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் இயக்குநர் சத்யநாதல்லா இன்று சந்தித்து பேசினார். நாட்டின் தொழில்நுட்பத்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடனான ஒத்துழைப்பு குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பியூஷ் கோயல், இந்தியாவில் வாழும் தரத்தை எளிமையாக்க புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறிவது குறித்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசிப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் உள்ள அஜ்மர் ஷரீப்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பில் மத்திய அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி மலர்பூர்வி சாத்தி மரியாதை செலுத்தினார். கவாஜா கரீப் நவாஸின் 808வது நினைவு நாள் நிகழ்ச்சியில் இம்மரியாதையை அவர் செய்தார். நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் இந்நாளில் கடைபிடிக்க வேண்டும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் செய்தியை அவர் வாசித்தார். இந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட யூகார் நகருக்கு மருத்துவ உதவிப் பொருட்களுடன் இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம் புறப்பட்டுச் சென்றுள்ளது. 15 டன் கவசங்கள், கை பாதுகாப்புக்கான மற்றும் அவசர உதவிக்கான மருத்துவ உபகரணங்களுடன் இந்த விமானம் புறப்பட்டுச் சென்றுள்ளது. யூகானின் பொருட்களை வழங்கிய பிறகு அங்குள்ள இந்தியர்களை இந்த விமானம் மூலம் சொந்த நாடு அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சீனாவில் இந்த வைரஸ் தாக்குதலுக்கு 2700 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட் வைரஸ் காரணமாக தென்கொரியா, ஈரான், இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் அவசியமில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 10ஆம் தேதி முதல் இந்த நாடுகளிலிருந்து வந்த பயணிகள் 14 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட சீனாவின் யுகான் நகருக்கு சுமார் 15 டன் எடையுள்ள மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் இன்று தில்லியிலிருந்து புறப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இந்த விமானம் அங்கிருந்து நாளை புறப்படும் போது அங்குள்ள இந்தியர்கள் மற்றும் அண்டை நாட்டைச் சேர்ந்தவர்களை அழைத்து வரவுள்ளது. தென்கொரியாவில் கோவிட் வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1146 உயர்ந்துள்ளது. 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்குள்ள அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவருக்கும் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். வடகொரியாவின் அச்சுறுத்தலை அடுத்து தென்கொரியாவில் அந்நாட்டுக்கு ஆதரவாக 28500 மேற்பட்ட அமெரிக்க படையினர் அங்கு முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரானில் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தோரின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. மேலும் 139 பேர் நோய் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் தனியார் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற 24 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் புண்டி மாவட்டத்தில் இந்த கோர விபத்து நடைபெற்றுள்ளது. கோட்டா நகரிலிருந்து சவாய் மதோபூர் நகரை நோக்கி சென்ற பேருந்து கோட்டா டவுசா நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்து முழ்கியது. பேருந்தில் இருந்த பலர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது பெற்றோரின் பிறந்த இடம் குறித்த கேள்விக்கு விரும்பினால் தகவல் அளிக்கலாம் என்ற அம்சம் இருப்பதால் இதில் பாதிப்பு இல்லை என்று தெரிவித்தார்.
குடியுரிமை திருத்தச் சட்டம் மூலம் தமிழகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறினார். தேசிய குடிமக்கள் பதிவேடுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்ற கர்நாடகாவின் கோரிக்கை குறித்த மனுவிற்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இவ்வழக்கில் கர்நாடகாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது தில்லியில் நடைபெறவுள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தின்போது இதுகுறித்து விவாதிக்கக்கூடாது என்று கர்நாடகாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நடுநிலை தவறாத உங்கள் நேரத்தை வீணடிக்காத பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளை காலை 8 மணி, 12 மணி, பிற்பகல் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 8 மணி மற்றும் 10 மணிக்கு யூடியூப் நேரலையிலும் நீங்கள் பார்க்கலாம். உலகின் எந்த பகுதியிலிருந்தும் உங்கள் கைபேசி, கணினி, தொலைக்காட்சி வழியாக செய்திகளை உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்வது விரைவு செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குப்பநத்தம் நீர்த்தேக்க அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை வினாடிக்கு 240 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதாக கூறினார். மேலும் இதன் மூலம் 40 கிராமங்களில் உள்ள 9810 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறிய அவர், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அறிவுறுத்தினார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற TNPSC குரூப் 1 தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கை CBI விசாரிக்க உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் 62 பேர் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மையங்களில் படித்து முறைகேடுகள் மூலம் தேர்வாகியுள்ளனர். இதுகுறித்து பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கை CBI-யின் இணை இயக்குநர் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளருக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையில் அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். கன்னட மொழி எழுத்தாளர் தேவனூறு மகாதேவா எழுதிய குசுமபாலே என்ற கன்னட நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக உதகமண்டலத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சூசன் டேனியல் சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த இவர் மைசூரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து அப்பணியை ராஜினாமா செய்த இவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உதகமண்டலத்தில் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தம்மை அங்கீகரித்து விருது வழங்குவதற்காக மத்திய அரசுக்கு சூசன் டேனியல் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவன வளாகங்களை வணிக நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என தனியார் கல்லூரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக உயர்கல்வித்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் உள்ள கூட்ட அரங்கம் வாடகைக்கு விடப்பட்டது. அது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், கல்லூரி நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் பன்னாட்டு விமான சேவை கொண்டுவர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலைய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை விமான நிலையத்திலிருந்து இரவு நேரத்தில் விமான போக்குவரத்து நடத்த ஓடுபாதையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் நிறைவு பெறும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக கூறினார். வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 54,60,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெளிநாடுகளிலிருந்து வந்த பயணிகளிடம் நடத்தப்பட்ட சோதனைகளில் 3 பேரிடம் இருந்து 1 கிலோ 230 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மாதிரி கிராம பஞ்சாயத்து திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள
கீழ் காந்தளவாடி கிராமம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. முன்மாதிரி கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ள கீழ் காந்தளவாடி ஊராட்சியில் இன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இந்த முகாமை தொடங்கி வைத்தார். 44 தனியார் நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் 350 மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர். நாடாளுமன்ற உறுப்பினரால் தத்தெடுக்கப்பட்ட கிராமத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுத்துறையில் இந்த நூற்றாண்டின் முன்னணியில் இருப்பது கிரிக்கெட் ஆகும். உலகின் பல்வேறு நாடுகளில் ஆடப்படுகின்ற இந்த விளையாட்டில் பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்தியாவில் கிரிக்கெட் இல்லாத கிராமமே இல்லை என்று கூறும் அளவுக்கு இந்த விளையாட்டு அனைவரின் மனதிலும் இடம்பிடித்துள்ளது. சர்வதேச விளையாட்டான இந்த கிரிக்கெட் கிராமங்களில் தெருக்களிலும் மிக குறுகிய இடங்களிலும் ஆடப்படுவதை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். ஆனால் அடர்ந்த பனித்தரை மீது கிரிக்கெட் விளையாடுவதை பார்த்திருப்போமா? இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஷ்மீரில் ஸ்ரீநகர் அருகில் உள்ள குரீஸ் என்ற சமவெளி பகுதியில் பனி கிரிக்கெட் போட்டித் தொடரை நடத்த அப்பகுதி இளைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். பனி பிரதேசங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது புதிதான ஒன்று அல்ல என்றாலும் காஷ்மீரின் குரீஸ் பகுதியில் இளைஞர்கள் முன்னெடுக்கும் இந்த போட்டி அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அங்குள்ள மக்கள் கூறுகையில், குரீஸ் பகுதி அடர்ந்த பனி நிறைந்த பகுதியாக இருப்பதால் இங்கு ஆண்டுதோறும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடத்த ஏதுவான பகுதியாக இது உள்ளது என்கின்றனர். மிகப்பெரிய சுற்றுலாஸ்தலமாக உருவாக குரீஸ் சமவெளிக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த போதிலும் வெளி உலகத்தின் பார்வை அதன் மீது படாமல் இருந்தது வருத்தமளிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். வருடத்தின் 4 மாத காலத்திற்கு அடர்ந்த பனி நிறைந்து காணப்படும் இந்த பகுதியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு அரசு திட்டமிட வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் பனிப்பொழிவு காரணமாக வருடத்தில் 6 மாத காலம் இந்த குரீஸ் பகுதிக்கு செல்லும் சாலைகள் மூடப்படுவதால் மற்ற பகுதியிலிருந்து இது துண்டிக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதிக்கு செல்ல சுரங்கப்பாதை அமைக்க அரசு திட்டமிட வேண்டும் என்றும் அங்குள்ள மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். அடுத்து வருவது உலக செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமறைவாகி உள்ளார் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட பிணை ஆணையம் அரசு இன்று ரத்து செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தலைமையில் நடைபெற்ற கேபினெட் கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் தான் பெற்று வரும் மருத்துவ பரிசோதனை குறித்த தகுந்த மருத்துவ அறிக்கையை வழங்காததால் பிணை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கிழக்கு பகுதியில் உள்ள பலுகு மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று மதியம் 1 மணி அளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. 5.9 என்ற ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் எந்தவித உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று சரிவுடன் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 119 புள்ளிகள் குறைந்து 11,678 புள்ளிகளாக வர்த்தகமானது. மும்பை பங்குச்சந்தை குறியீடு எண் 392 புள்ளிகள் குறைந்து 39,888 புள்ளிகளாக வர்த்தகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 71.62 காசாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றிற்கு 32,640 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 4,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று பார் வெள்ளியின் விலை 51,400 ரூபாயாகவும் 1 கிராம் 51.40 காசாகவும் உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 74.73 காசாகவும் 1 லிட்டர் டீசல் விலை 68.27 காசாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நாளை நடைபெறவுள்ள லீக் ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. மெல்போர்னில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 9:30 தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு எதிரான லீக் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் நடைபெற்று வரும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் புனே சாவித்ரி பாய் புலே பல்கலைக்கழக 9 தங்கம் உட்பட 17 பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. 7 தங்கப்பதக்கங்கள் உட்பட 19 பதக்கங்களுடன் பஞ்சாப் பல்கலைக்கழகம் 2 இடத்தில் உள்ளது. இப்போட்டியில் சென்னை பல்கலைக்கழகம் 2 தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 13 இடத்தில் உள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்களையும், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் 1 வெள்ளிப் பதக்கத்தையும், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 1 வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளன. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கு 1480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாட்டின் ஒற்றுமை அமைதிக்கு கலாச்சார பன்முகத்தன்மையே முக்கிய உந்து சக்தியாக உள்ளது. சென்னை விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும், தில்லி மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்ட யூகா நகருக்கு மருத்துவ உதவிப் பொருட்களுடன் புறப்பட்டுச் சென்றது இந்திய விமானப்படையின் சிறப்பு விமானம். தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பினால் யாருக்கும் பாதிப்பு இல்லை, திருச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் 17 பதக்கங்களுடன் புனே பல்கலைக்கழகம் முதலிடம். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அண்ட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.